திமுக அரசு வந்த பின்பு பேரறிவாளன் அவர்களுக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. பெரோல் எக்ஸ்டென்ஷன் தவறே செய்யாத போலதான் முதலமைச்சர் பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் கிடையாது. இது காக்கா மேல போய் உட்கார்ந்து பனங்காக்கியில விழுந்த மாதிரி தான் நடந்தது கதை. May 21, 1991 தமிழக மக்களுக்கு இந்திய மக்களுக்கு ஒரு துயரமான துக்கமான ஒரு நாள். இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ் மண்ணில் ஸ்ரீபெரும்புதூரில் அன்றிரவு நைட்டு 10:20 ஒரு சூசைட் பாம்பரால் கொல்லப்பட்டார். அப்பொழுது தமிழக அரசியல் அனைவருக்குமே தெரியும், தமிழக அரசு அப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய பிஎம் சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபொழுது டிஸ்மிஸ் செய்யப்பட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு டிஸ்மிஸ் பண்ணி, அதை குறிப்பாக காங்கிரஸ் டிஸ்மிஸ் பண்ணுறது சரின்னு சப்போர்ட் பண்ணி தமிழகம் வந்து கவர்னர் ரூலில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த சூசைட் பாம்பிங்கில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் அது சிபிசிஐடி என்குயரிக்கு மாற்றப்பட்டு, அதுக்கு அடுத்த நாள் மூன்றாவது நாள் சிபிஐ என்குயரியாக மாற்றப்பட்டு, அதன் பின்பு ஒரு ஒரு அக்யூஸ்ட் யார் இருக்காங்களோ, இந்த குற்றத்தில் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ சிபிஐ விரைந்து கைது செய்யப்பட துவங்கியது. அதில் குறிப்பாக பேரறிவாளன் June 11, 1991 குற்றம் நடந்து 20 கழித்து பேரறிவாளன் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு, அப்போதிருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸை நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும். எதற்காக இதை ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா, தமிழகத்தில் அன்று நடந்த குற்றம் நடந்ததே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு கவர்னர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த குற்றம் நடந்தது. அதிலும் 20 பேரறிவாளனை வந்து சிபிஐ கைது செய்யாதார்கள். குறிப்பாக அந்த சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தமிழ்நாட்டை சார்ந்த டிஆர் கார்த்திகேயன் அவர்கள், அவர் தான் இதை வந்து முன்னாடி எடுத்து நடத்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அதன் பின்னாடி குறிப்பாக ஜனவரி 28, 1998 7 கழித்து இந்த முழு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு தடா கோட்டு வந்து 26 பேர்த்துக்கு டெத் சென்டென்ஸ் தூக்கு தண்டனை நளினி பேரறிவாளன் எல்லாத்துக்குமே தடா கோட் கொடுத்துருந்துச்சு. அதன் பின்பு May 11, 1999 சுப்ரீம் கோர்ட் 4 பேருக்கு கொடுத்த டெத் சென்டென்ஸை உறுதி செய்தது. முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி. இதை எப்பொழுதும் கூட நான் மறந்துவிடக்கூடாது. ஒரு சிபிஐயால் இன்வெஸ்டிகேட் செய்யப்பட்டு அதன் பின்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கே அந்த டெத் சென்டென்ஸை தடா கோர்ட் கொடுத்ததை ஊர்ஜிதம் செய்து, அதன் பின்னாடி மல்டிப்புள் பெட்டிஷன்ஸ் அவங்கெல்லாம் போட்டு கருணை மனு போட்டு, அதை வந்து சில பேர் வந்து கவர்னர் இங்கே பார்டன் கொடுத்து, சில பேர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் போய் இன்றைக்கி பேரறிவாளன் நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட் நேற்று காலையில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் ஆர்டிக்கல் 142 பயன்படுத்தி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை பயன்படுத்தி ஒரு மிக வித்தியாசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிறது. இது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவர்கள் நிரபராதி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே இதற்கு முன்னாடி ஊர்ஜி செய்யப்பட்டது. அதை வந்து மல்டிப்புள் ரவுண்டில் போய் பல இடத்துல வந்து ஸ்க்ரூட்னி செய்யப்பட்டு, அது கவர்னராக இருக்கலாம், பிரசிடென்ட் மல்டிப்புள் டைமாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டே அவங்க ரிவிஷன் பெட்டிஷன் போட்டதாக இருக்கலாம். ஆனால் நேற்று நடந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நம்முடைய செய்தி தொடர்பாளர்கள் அனைவரும் சொல்லியிருந்தோம், சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா ஆர்டிக்கல் 142 என்பதே ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைமில் ஒரு ஸ்பெஷல் கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்துது. அதுவும் குறிப்பாக 2018 அப்போது இங்கே இருந்த தமிழக அரசு 7 பேர்த்தையுமே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு கேபினட் அப்ரூவல் போட்டு சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் கவர்னருக்கு கொடுத்த பின்பு கவர்னர் அவர்கள் ஆர்டிக்கல் 161 ஒரு கேஸ் ஆஃப் லா, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் லா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வருஷமாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது January 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக கேட்டிருந்தாங்க, இதில் வந்து கவர்னர் வந்து முடிவெடுக்கணுமா இல்லை கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இதை கொடுக்கறது வந்து சரியா அப்படிங்கிறது. அதில் குறிப்பாக நேற்று அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்க்கும் பொழுது ஒரு பாமரனுக்கு கூட மிக தெளிவாக புரியும், கவர்னர் வந்து முடிவெடுத்ததற்கான காரணம், அதாவது இங்கே இருந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பியதற்கான காரணம், இதற்கு முன்னாடி கூட கேபினட்டில் சில முடிவுகள் எடுத்து கவர்னருக்கு அனுப்பும் பொழுது அது கவர்னர் வந்து அதை முழுமையாக ஆராய்ந்து கேபினட் அவங்க என்ன மனநிலையில் மைண்ட் செட்டில் அந்த டெசிஷனை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அதிகாரம் ஆராயறதுக்கு கவர்னருக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது
எம்பி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி சுப்ரீம் கோர்ட்டில் வேறு இடத்துல இதே போன்ற ஒரு கேஸுக்கு கவர்னர் செய்தது சரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு. எம்பியிலேருந்து மேலே சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போன பொழுது, அதாவது ஒரு கேபினெட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஒப்பீனியனாக அப்படியே கவர்னர் வந்து ஒரு பேரட்டு மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கப்பட்ட ஆர்கியூமெண்ட் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டில் மேதகு நீதிபதிகள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ரெண்டு மூணு இஷ்யூ மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அந்த கேஸும் இந்த கேஸும் ஒன்றும் கிடையாது, குறிப்பாக இது வந்து எக்ஸ்ட்ராடினரி கேஸ், 23 வருடம் டெத் பெனால்ட்டிக்கு பின்னாடி ஒரு லாங்கஸ்ட் பீரியட் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அவங்க டெத் பெனால்ட்டியை லைஃப் சென்டென்ஸாக ரெமிட் பண்ணும் பொழுது கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம ரெமிட் பண்ணுறதுக்கான காரணம், குறைப்பதற்கான காரணமே ரொம்ப காலமாக இவங்க தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கின்றார்கள், இத்தனை ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தூக்கு தண்டனைக்கு அனுப்புவது சரியாக இருக்காது அப்படின்னு. எதற்காக இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம சரித்திரத்தை மறக்கக்கூடாது, நம்ம மண்ணில் என்ன நடந்துச்சுன்னு மறக்கக்கூடாது, இவர்கள் குற்றவாளிகள் என்பதை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அதில் கேட்டி தாமஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜட்ஜ்மெண்ட், அதாவது இத்தனை காலம் கழித்து மறுபடியும் உங்களை தூக்கு மேடைக்கு அனுப்புறது சரியாக இருக்குமா? அப்போவே நீங்கள் தூக்கு மேடைக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு லா. ஆனால் இப்போ இத்தனை ஆண்டுகள் ஒரு மேலையும் கீழையும் பேப்பர்ஸ் மூவ் ஆகி இப்போ அனுப்புவது சரியாக இருக்காது என்பதற்காக அதை வந்து லைஃப் சென்டென்ஸாக மாற்றுகின்றோம் என்கின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், இது ஒரு சாதாரண ஜட்ஜ்மெண்ட் இல்லை, மிக மிக நுணுக்கமாக நிறைய நம்முடைய ஜுடிஷியல் ப்ராசஸ், நிறைய ஆர்டிக்கல் 142, ஆர்டிக்கல் 161 பல விஷயங்களை கோர்ட் ஆராய்ந்து, குறிப்பாக இந்த 302 மர்டர் ஐபிசி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 302 ஐபிசி சார்ஜ் பண்ணியிருக்கும் பொழுது அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கா மாநில அரசுக்கு இருக்கா அப்படின்னு, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 302 மர்டர் கேஸ் இருக்கும் பொழுது அதை வந்து மாநில அரசில் ரெமிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸ், ஏன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது சிபிஐ, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு விங். இந்த கேஸில் இருக்கக்கூடிய பல செக்ஷன்ஸ், அதாவது தடாவாக இருக்கலாம், ஃபாரினர்ஸ் ஆக்டாக இருக்கலாம், எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டாக இருக்கலாம், போடப்பட்ட ஆரம்பகால செக்ஷன்ஸ் எல்லாமே மத்திய அரசு ஸ்டாச்சுவில் வர செக்ஷன்ஸ். ஆனால் அந்த பீரியட் எல்லாமே ரன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த தண்டனை காலத்தில் அந்த என்னெல்லாம் மத்திய அரசு பவரு கீழே வரக்கூடிய சென்ட்ரல் ஆக்ட் என்ன இருக்கோ அது அனைத்துமே கூட இந்த காலகட்டத்தில், தீர்ப்பு வந்த காலகட்டத்தில் அந்த சென்டென்ஸ் எல்லாம் ரன் பண்ணி முடிச்சிட்டாங்க. கடைசியாக இருந்தது மர்டர் மட்டும், அந்த 302 ஐபிசி மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா. அதனால் இவ்வளவு விஷயங்களை ஆராய்ந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் எங்கேயும் கூட அவர்கள் நிரபராதி, அதனால் வெறுன்னு சொல்லலை. 142 பயன்படுத்துகிறதே ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லியிருந்தோம். இரண்டாவது, எந்த காரணத்திலும் கூட இந்த கேஸில் முதல்லிருந்து ஆரம்ப காலத்தில் 26 பேர் யாருக்கு தூக்கு தண்டனை, அதன் பின்பு 4 பேருக்கு சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜிதம் செய்தது, அதன் பின்பு இப்போ அந்த 7 பேர்த்த நம்முடைய மாநில அரசு 2018 அவங்கள நாங்கள் சென்டென்ஸை கம்யூட் பண்ணி நாங்கள் வெளியே ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இவங்க எங்கேயும் கூட யாரும் நிரபராதிகள் கிடையாது, இவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் தான். மிக முக்கியமாக ஒரு நாட்டினுடைய முன்னாள் பாரத பிரதமரை தமிழ் மண்ணிலே கொண்டிருக்கின்றார்கள். நாம் காரணம் சொல்லலாம், மீடியாவில் நம்ம ட்ரையல் பண்ணலாம், இல்லை அவங்க இந்த தப்பு தான் பண்ணாங்க, இது சின்ன தப்பு பெரிய தப்பு, இது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஒருத்தர் மேலேயும் சார்ஜ் ஷீட் போட்டு அது பல ப்ராசஸ் ஆஃப் லாவில் போய் இவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் என்று ஊர்ஜிதம் செய்த பின்பு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காங்க. அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றிலிருந்து நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தோம்னா ஏதோ ஒரு நிரபராதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு இவங்க கொண்டாடுறது, திமுகவினுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த முதலமைச்சர் உண்மையாலுமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் எடுத்துவிட்டு முதலமைச்சராக தமிழகத்திலே பணியை செய்கின்றாரா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பாமர மனிதனுக்கு கூட வருகிறது. ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணி அங்கே பார்க்கறது, அதாவது கோர்ட் ஒரு முடிவு சொல்லியிருக்கின்றார்கள், எதற்காக முடிவு சொல்லியிருக்கின்றார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் இந்த காரணம். ஆனால் கோர்ட் எங்கேயுமே இவர்கள் நிரபராதிகள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தல், அது மல்டிபிள் டைம் அவங்க குற்றவாளிகள் ஊர்ஜிதமாயிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக சந்தேகம் வருகிறது.
அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியப்பிரமாணத்தை எடுத்துவிட்டு அனைத்து மக்களுக்கும் நேர்மையாக சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய முதலமைச்சராக இவர் இருப்பாரா என்று. அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், காங்கிரசினுடைய இரட்டை நிலைப்பாடு. தமிழக மக்களை முட்டாளாக்கி விடுவேன் என்று காங்கிரஸ் கங்கணம் கட்டிக்கொண்டு கிளம்பியிருக்கிறது. சோனியா காந்தி அவர்கள், முன்னாள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரு கே ஆர் நாராயணன் அவங்கக்கிட்ட நவம்பர் 1999 ப்ரைவேட் மீட்டிங் கேட்டு, குறிப்பாக நளினி அவர்களுடைய டெத் சென்டென்ஸை கம்யூட் பண்ணி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவங்க போய் ப்ரைவேட் மீட்டிங் கேட்டுக்கிறாங்க. ஜெயிலில் வந்து பலமுறை கரஸ்பாண்டன்ஸ், அதற்கப்புறம் பிரியங்கா காந்தி அவர்கள் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்னது, சோனியா காந்தி அவங்க பல மேகசினுக்கு கொடுத்த இன்டர்வியூ, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி உண்மையாலுமே ஆளுமை இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தால், இல்லை எங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமரை கொண்டிருக்கிறார்கள் என்றால், திமுக அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டு, ஏன்னா இதைவிட காங்கிரஸுக்கு பெரிய ஒரு சித்தாந்த அடிப்படையில் என்ன ஒரு சவால் வரும், சித்தாந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு இதைவிட வரக்கூடிய சவால் என்னவாக இருக்கும். ஒரு மணி நேரம் வாயை கட்டி கொண்டு நாங்கள் எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றோம், ஆனால் அடுத்த நாள் காலையில் அவங்க கொடுக்குற ராஜ்யசபா சீட்டுக்காக நாங்கள் போய் நிற்போம் என்று காங்கிரஸ் சொல்வது தமிழக மக்களை முட்டாள் ஆக்குவேன் என்று சொல்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 7 பேரும் குற்றவாளிகள் தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ தூரம் ஆராய்ஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ராசஸில் வெளியிட்டிருக்காங்களோ தவிர அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் கிடையாது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த அன்னைக்கு நைட்டு ராஜீவ்காந்தி அவர்களோட 17 பேர் இறந்துருக்காங்க. அதில் மிக முக்கியமாக அப்பாவி போலீஸ் 8 பேர் இறந்துருக்காங்க கான்ஸ்டபிள்லேருந்து. அதிலும் மிக முக்கியமாக அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் இக்பால் அவர்கள், அவருடைய பிறந்த நாள்லேயே அவர் இறந்திருக்கார். அவருடைய பிறந்த நாளில் இந்த மனித வெடிகுண்டில் மாட்டி இக்பால் அவர்கள் இறந்திருக்கின்றார். அப்போ அவங்களுக்கு நியாயம் இல்லையா, நீதி இல்லையா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நியாயம் நீதி என்பது குற்றவாளிகள் தான், கோர்ட்டில் ஒரு ப்ராசஸில் எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷனை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் விட்டுவிடும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் கிடையாது. தியாகிகள் போல் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு சாதனையை செய்தது போல, கொண்டாடப்படுறதுக்கு தமிழ்நாட்டில் 1008 பேர் இருக்காங்க, அவங்கள போய் கொண்டாடும். அதனால் நிச்சயமாக திமுக வரலாற்றில் தவறான ஒரு முன்னுதாரணத்தை நேற்றிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறது. காங்கிரஸும் ஒப்புக்கு சப்பானியாக ஏதோ தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக இரட்டை வேடம் போட்டு, சோனியா காந்தி அவர்கள் போட்ட வேடம் வேறு, பிரியங்கா காந்தி அவர்கள் போட்ட வேடம் வேண்டும், தமிழகத்திலே திரு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவர் அழகிரி அண்ணன் அவர்கள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய வேடம் வேறு. இதை தமிழக மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணி ஆரத்தழுவி கட்டி ஒரு பெரிய சாதனையை செய்திருப்பது போல் பேசிக்கொண்டிருப்போம். இதில் எங்கேயுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி சுப்ரீம் கோர்ட் கமெண்ட் பண்ணல. ஆர்டிக்கல் 161 கவர்னர் பல இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக இந்த 302 மர்டர் கேஸுக்கு எப்படி பயன்பாடு இருக்கும்? அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய அப்பீலில் எம்பி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி அந்த கேஸை வச்சு ஆர்கியூ பண்ணும்பொழுது சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது மட்டும் இந்த கேஸுக்கு பொருந்தாது, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்று. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன புதுசாக இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றார்கள், என்ன கண்டுபிடிச்சாரோ எனக்கு தெரியல. இது வந்து மற்ற இடத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஜனவரி 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே, தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இதே ஆர்கியூமெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே கேட்டாங்க, கவர்னர் எதுக்காக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க, நாங்கள் வேகமாக டெசிஷன் கொடுக்க போகிறோம். அவங்க சொன்ன டெசிஷன் ஒரு 10 மாதம் டிலே ஆயிருக்கோ தவிர, இது காக்கா மேலே போய் உட்காந்து பணங்கா கீழே விழுந்த மாதிரி தான் நடந்தது கதை இது. அதனால் தமிழக மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், கொண்டாடப்பட வேண்டியவர்கள் கிடையாது. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, வெளியே வந்திருக்காங்க, அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாலட், எப்பொழுதும் வன்மத்தில் வந்து நாம் யாருமே வந்து இப்படி இருங்க அப்படின்னு சொல்ல, வெளியே வந்தாச்சு, அவருடைய வாழ்க்கை அவர்கள் வாழட்டும். அதற்காக கொண்டாடி வருங்கால தலைமுறையினருக்கு தப்பான ஒரு எதிர்காலத்தை, தப்பான ஒரு வாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காட்டக்கூடாது, முதலமைச்சர் காட்டக்கூடாது என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. Thank you.
அண்ணா, இதில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதிமுக யாரும் போய் கட்டிப்பிடித்து ஆரத்தழுவி முத்தமிட்டு திலகமிட்டு போராளிகள் தமிழ்நாட்டினுடைய வீரர்கள் அப்படின்னு அதிமுக எங்கேயும் சென்று வரவேற்கவில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குற்றவாளிகள் தான். அதிமுகவை பொறுத்தவரை குற்றவாளிகள் தான். ஏன்னா 2018 அவங்க கேபினட் ரெசல்யூஷனாக இருக்கட்டும், சட்டப்பேரவையில் போட்ட ரெசல்யூஷனாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேசிய பேச்சு, நளினி அவர்களுக்கு ஒரு நியாயமா, பேரறிவாளனுக்கு ஒரு நியாயமா, நீங்கள் நளினிக்கு வந்து கம்யூட் பண்ணும்பொழுது இதையும் கம்யூட் பண்ணுறோம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கிறார். நாங்கள் இப்போது சொல்லுவது, ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் சாதனையாளர்கள், அவர்கள் வீரர்கள், தவறு செய்யாதவர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல திமுக கட்சி இதுவரை அந்த 7 பேருமே அல்லது சுப்ரீம் கோர்ட் இது ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேரறிவாளன் அவர்கள் குற்றம் இல்லாத ஒரு நிரபராதி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர், தண்டிக்கப்பட்டவர்னு எங்கேயாச்சும் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்களா? அதைத்தான் இரட்டை வேடம் என்று சொல்லுகின்றேன். அரசியல் கட்சிக்கிடையில் சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது அரசியல் எப்போ இருக்கிறதா, கூட்டணி தத்துவத்தில் அது இருக்கிறதா. ஆனால் இது முற்றிலும் வேறு. ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. யாரை கொண்டாடிட்டு இருக்காங்க? உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை கொன்றவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றாங்க. நாங்கள் கொண்டாடல, யாருமே கொண்டாடல. ஆனால் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தீர்ப்பை ஏற்றுக்கணும். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சியோடு எதுக்கு உறவில் இருக்கணும்? ஏன்னா அவர்களுடைய எண்ணம் சித்தாந்தம் என்பது நேர் எதிராக இருக்கிறது. ஏதோ தவறே செய்யாத போல தான் முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையை நீங்களும் படிச்சிருப்பீங்க, நம்ம எல்லோருமே பார்த்தோம். அதில் தவறு செஞ்சாங்க அப்படின்னு எங்கே ஒரு பாயிண்ட் இருக்கணும்? இதைத்தான் நான் சொல்கிறோம். அண்ணா, இதில் வந்து இந்த கேஸை வந்து ரொம்ப கூர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நீங்கள் அதை பற்றி கருத்துக்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இது புதுசு கிடையாது, நாம் இதை சொல்லணுங்கிற அவசியம் இந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். தாமஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சமே, ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு, தூக்கில் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெமிஷன் வந்திருக்கு, அதை எதிர்த்து மறுபடியும் ஒரு அப்பீல், அதில் ஒரு 20 லேட் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ராடினரி டிலேவை தாண்டி மறுபடியும் தூக்கு தண்டனை கொடுக்கலாமா, தூக்கிலே போடலாமா அப்படிங்கிறது தான் தாமஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டே. அதில் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் மேஜர் ரெமிஷன் கொடுத்தது. அதன் பின்பு குறிப்பாக திமுக அரசு வந்த பின்பு பேரறிவாளன் அவர்களுக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். பெரோல் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒரு மனிதனுக்கு, பேரறிவாளன் அவர்களுக்கு முதன் முதலாக எப்போ பெரோல் கிடைச்சதுங்கண்ணா? முதன் முதலாக அவருக்கு பெரோல் கிடைச்சதே வந்து அவர் ஜெயிலிருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரோல் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு சென்டென்ஸே சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் திமுக May 2021 ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பேரறிவாளன் வந்து ஒரு நாள்னாச்சு ஜெயிலில் இருந்திருக்காரா? அதாவது ஒரு சிஸ்டத்தையே வந்து கேள்விக்குறி ஆக்கிற விஷயத்தான் திமுக பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரோல் எக்ஸ்டென்ஷன் இந்தியாவில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்டென்ஷன் ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷன், தொடர்ந்து ஒரு வருட காலம் உள்ளேயே வேண்டாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது பெரோலுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, இதை வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 6 அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த Article 142 என்பதே ரொம்ப ரேராக பயன்படுத்தக்கூடிய ஒரு செக்ஷன். அது ஒன்றை பயன்படுத்திட்டோன்னா அது பேரறிவாளனுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மிக தெளிவாக இருக்குது. ஏன் பேரறிவாளனுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதுன்னா, ஜெயிலில் இருந்த நடத்தை, 2 இதற்கு முன்னாடி பெரோல், அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு முன்னாடி 2 பெரோலில் வந்த பொழுதும் பிஹேவியர், ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த எஜுகேஷனுக்காக எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அட்டைன் பண்ணது, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் ஒரு குற்றவாளி நடந்து கொண்டது, அதற்காகத்தான் இந்த 142 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பேரால் இருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை படித்தீங்கன்னா. அதனால் இதை அப்படியே எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி மிச்சம் 6 பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. எல்லோருமே ஒரு யுனிக் பர்சன், யுனிக் சர்க்கம்ஸ்டன்ஸ், யுனிக் கேஸ். திரும்ப அவர்களுக்கு இதே போல் போய் ஆர்கியூ பண்ணி அவங்களுடைய கேஸும் போய் சுப்ரீம் கோர்ட் 142 பயன்படுத்தணுமான்னு யோசிச்சதுன்னா அது வேறங்கண்ணா. பட் என்னை பொறுத்தவரை பேரறிவாளனுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நேரடியாக மிச்சம் 6 பொருந்தாது. அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்குது.
ஏன்னா ஆர்டிக்கல் 142 என்பது ரேர் எக்ஸப்ஷனல் அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அடுத்து நண்பர்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இதை நிறையா நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சியில் எல்லாத்திலையுமே கவர் பண்ணியிருக்கீங்க. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தாலூக்கில் அடை மிதிப்பான் குளம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குவாரி கல்குவாரியில் நைட்டு ஒரு 10:30 இல்லீகலாக பிளாஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 300 feet ட்ரில் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி அந்த வெடிவிபத்தில் 3 சகோதரர்கள் இறந்து ஒருத்தருடைய சடலம் மீட்பதற்கு இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது மாநில அரசு நடந்து கொண்ட விதம், அந்த மார்ச் 2021 சீலான கல்குவாரியை டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே அவசரமாக திறந்து எந்த சேஃப்டி ரெகுலேஷன் எதுவுமே இல்லாமல் நடத்த விட்டு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தருடைய கல்குவாரி, அதற்கு நம்முடைய அசம்பிளியில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய சப்போர்ட் அதுக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை டிஎம்கே அரசு தெரிந்தே இந்த தவறை செய்து அந்த கல்குவாரியை நடத்த விட்டு அப்பாவி மக்கள் 4 பேருடைய உயிரை காவு வாங்கியிருக்கின்றார்கள். அதற்கு குற்ற உணர்ச்சியில் முதலமைச்சர் வந்து அவசர அவசரமாக 1 லட்சமாக கொடுத்த நிவாரண நிதியை 15 லட்சமாக கொடுக்குறன்னு உயர்த்தினார். அதாவது தவறு செய்து விட்டோம் என்று தெரிந்து அதிக பணத்தை கொடுத்து மக்களை நிச்சயமாக சமாதானப்படுத்திவிட முடியாது. இன்றைக்கி திமுக பிஜேபி போராட்டமெல்லாம் பண்ணி ஏடி மைன்ஸை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏடி மைன்ஸ் தவறு செய்திருக்கின்றார்கள் என்று. இதற்கு நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் இன்டர்ஃபரன்ஸ், அரசனுடைய இன்டர்ஃபரன்ஸ். அதனால தான் க்ளோஸ் பண்ண ஒரு மைனை ஓப்பன் பண்ண வச்சு நடத்தி 4 பேருடைய உயிரை எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு உடனடியாக மாநில அரசு 1-man commission, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டு இதை என்கொயரி நடத்தி அந்த மாவட்ட கலெக்டர்லேருந்து எஸ்பியிலிருந்து மைன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிற ஆக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளுக்குமே வருகின்ற எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அது பாடமாக இருக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய நிலைப்பாடு. அதை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, கடைசியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து நடக்கப்போகின்ற ராஜ்யசபா எலெக்ஷனில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 2 இடத்துல போட்டியிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 MLAக்களுடைய ஆதரவை கோரியிருக்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதுமே ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். அதிலே மிக முக்கிய கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இருந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ஆதரவு ராஜ்யசபா எலெக்ஷனில் 4 MLAக்களும் கூட அவங்க கூட நிற்போம். அந்த 2 MPக்களும் கூட இங்கிருந்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்று தமிழக மக்களுக்காக, தமிழர்களுக்காக, நம்முடைய நாட்டிற்காக பேசுவார்கள் என்கின்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.